சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியூடாக இன்றைய நாளில் இந்த காலை பொழுதில் இந்த வசதி வாய்ப்பை பற்றி நாங்கள் நிகழ்ச்சியூடாக பேசலாம். இப்போதைய காலகட்டத்திற்கு ஏற்ற ஒரு தலைப்பாக வந்து இது காணப்படுகிறது. வசதி வாய்ப்பு என்று பார்க்கின்ற வேளையில் வந்து நிறைய மனிதர்களை வந்து சொல்லலாம், வசதி வாய்ப்பு என்பது வந்ததுக்கு பிற்பாடு அவர்களுக்கு தெரியாமலே அவர்களிடத்தில் ஒட்டி கொள்ளக்கூடியது ஒன்றுதான் சுயநலம். அதுக்கு பிற்பாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருந்தன்மை என்று சொல்லுவாங்க, அதாவது எங்களை விட்டு வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன செய்தாலும் நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. பாருங்க, பணத்துக்கும் சொத்துக்கும் கொடுக்கின்ற மதிப்பை முதலில் நாங்கள் மனிதனுக்கு கொடுக்க வேணும். ஏனென்று சொன்னால் இந்த சொத்தோ பணமோ எல்லாமே வந்து மனிதனால் தான் வருகிறது என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேணும். அதிகமாக சொத்து பத்தோடு இருக்கிற நபர்களை பாருங்க இருப்பாங்க, அதாவது நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா கதைப்பாங்க, ஆனா தனிமை என்கின்ற ஒரு விஷயத்துல வந்து அதிகமா இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து நாங்கள் இந்த வெளிநாட்டவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆரம்பத்தில் வந்து ஒருவர் வெளிநாடு சென்று விட்டார் அப்படின்னு சொன்னா அவரை தொடர்ந்து அப்படியே அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து போயிடுவாங்க. அதுக்கு பிற்பாடு இருக்கக்கூடியவங்க வந்து அப்பா அம்மா இருவரும் தான். ஆனால் அந்த அப்பா அம்மா என்ற இருவருக்கும் வந்து மாதா மாதமாக வந்து பணத்தை மட்டுமே அனுப்பி கொண்டு இருப்பார்களே தவிர அவர்களுடைய அரவணைப்பில் இருந்து விலகி விட்டார்கள் தான் சொல்ல முடியும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மா பக்கத்தில் இருந்து ஒரு பிள்ளையை பார்ப்பது போல யாராலையுமே வந்து பார்க்க முடியாது. ஸ்ரீலங்கால இருக்கிற நாங்க வந்து யோசிக்கலாம், அதாவது ஒரு ஒரு நிலப்பாடில் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்க வந்து யோசிக்கலாம், வெளிநாடு போயிட்டோம்னு சொன்னா நாங்களும் மற்றவங்க மாதிரி வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தங்களை நீங்க கூப்பிட்டு வச்சு ஒரு மனத்தையெல்லாம் கதைச்சு பாருங்க, வேணாமப்பா வெளிநாடு அப்படின்னு சொல்லி தோணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா விஷயத்துலையும் நாங்கள் கதைக்கிற ஒரு விஷயம், எங்களோட நாட்டில் என்ன வளம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான். எல்லா வளமுமே இருக்குது. பாருங்கள், எங்களுடைய சொந்த நாட்டில் வந்து நாங்கள் இருக்கின்ற வெளியில் தைரியமாக போகின்றோம், அம்மா அப்பாக்களுடைய அரவணைப்பில் இருக்கிறோம், சகோதரர்களுடைய புத்திமதியை கேட்குறோம், நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, ஒரு வேலை இல்லாட்டியும் எங்களுக்கு வேலை தரக்கூடிய ஒரு அளவில் வந்து நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் மனைவியும் ஹஸ்பண்டையும் வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் கணவன் வேலைக்கு சென்றுவாரு, இதே மனைவி வந்து அந்த வீட்டில் தாங்க இருப்பாங்க, 24 hours இருப்பாங்க. எவ்வளோ நேரம் தான் ஒரு டிவியை பார்க்க முடியும், எவ்வளோ நேரம் தான் விதமான உணவுகளை வந்து உண்ண முடியும், எவ்வளோ நேரம் தான் ஒருத்தவங்களோட கோல் கதைச்சிட்டு இருக்க முடியும். இல்லை, எல்லாமே வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு ரோபோ வாழ்க்கை தான் இந்த வெளிநாட்டவர்கள் வந்து வாழ்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னு சொன்னால் போன வாரத்துல வந்து நான் ஒருத்தரோட உரையாடும் போது அவர் எனக்கு இந்த விஷயத்த வந்து கூறியிருந்தாங்க, யாருமே வந்து வெளிநாடு போகணும்னு வந்து ஆசைப்படாதீங்க. ஏன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு போனால் இம்போர்ட்டன் எங்களிடத்தில் வந்து சொத்து மதிப்பு வந்து அதிகமாகும், பணம் வந்து அதிகமாகும், ஆனால் சந்தோஷமான வாழ்க்கை என்பது அங்கே முற்றிலும் வந்து இல்லாமல் தான் போகிறது. ஒருத்தங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒருத்தங்க இருக்க மாட்டாங்க, இதுவே அப்படியாக வந்து ஒரு மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் இதுவே எங்களுடைய நாட்டில் எங்களுடைய அப்பா அம்மாக்களோட நாங்கள் இருக்கிற வழியில் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு கவலைகள், எவ்வளவு துக்கங்கள் எல்லார் கூடயும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் ஊரே வந்து நிற்கும், அங்கே நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தங்க தாங்க வருவாங்க, அது நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களாக தான் இருக்க முடியும். இதுதான் சொத்து மதிப்புக்கு எப்பவுமே வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அந்த சொத்து மதிப்பு வாரதை வந்து மனிதனால் தான், அது ஆனால் அதை உருவாக்க வந்து மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறான் என்பதை வந்து முதலில் உணர வேணும். சாதாரணமாக இருந்து கொண்டு நாங்கள் வாழ்ந்து போலமான அந்த காலாகாலமாக நாங்கள் வாழ்கின்ற வேளையில தான் இந்த சொத்து மதிப்பெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு. ஆனால் கட்டாயம் வாழ்க்கைக்கு பணம் என்பது கொஞ்சம் தேவைதான், ஆனால் அளவுக்கு மிஞ்சி பணமும் நமக்கு தேவையில்லை. நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள், அன்பானவர்கள் இவங்க தான் எங்களுக்கு எப்பவுமே வந்து வாழ்க்கையில் முக்கியமானவங்களாக காண்றாங்க. சுதர்ஷினி, நீங்க என்ன கூறுறீங்க இதை பத்தி? நிச்சயமாக வசதி வாய்ப்பு வந்து மனிதனை வந்து எப்படியெல்லாம் இடப்போடுறது வந்து நாங்கள் சில அனுபவங்கள் ரீதியாக வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். இருக்கிற விஷயங்களை வந்து வச்சுக்கொண்டு சந்தோஷமாக வாழ பழகி கொள்ள வேணும். இன்றைய தினத்தில் நாங்கள் இந்த வசதி வாய்ப்புகள் தொடர்பாக கதைக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி இருக்கிறது. மும்மதங்கள் சொல்கின்ற நச்சிந்தனை பகுதி, அந்த பகுதியை தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். தனம் தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே.
கார்த்திகேயாய வித்மகே சக்தி கஷ்டாய தீமகி தன்னஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளையும், கலியுகத்தின் அலங்கார தெய்வமாகிய அலங்கார கந்தன் நல்லை கந்தனுடைய திருவடிகளையும் சிறந்தாழ்த்தி, டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று சுபகிருத வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் 26/8/2022 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்ரவாரம் என்று போற்றப்படுகின்ற வெள்ளிக்கிழமை. நாம் வெள்ளிக்கிழமைகளே ஆசாரசீலராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்வது, வீட்டிலே வீடு பூராவும் மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூவமிட்டு மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சுவாமி அறையிலே சாத்தி சாம்பிராணி தூவமிட்டு விளக்கு ஏற்றி பிரார்த்தனைகள் செய்வது, சுப்பிரபாதம் கந்தசஷ்டி கவசம் அபிராமி அந்தாதி ஐயப்பன் கவசம் போன்றவற்றை எல்லாம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்வது, அல்லது சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரத்தை பாராயணம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புடன் கிடைக்கக்கூடியது. இன்று அமாவாசை விரத அனுஷ்டானத்துக்கு உரிய நாளாகவும், தந்தை இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதம் இருந்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது தர்ப்பணங்கள் செய்வது போன்ற சிறப்போடு கூடியதாகவும், அலங்காரக்கந்தன் நல்லைக்கந்தனுடைய தீர்த்தவாரி தீர்த்த உற்சவத்துக்கு உரிய நாள். இந்த உற்சவங்களிலே இறைவனுடைய ஐந்தொழில்கள் பஞ்ச கிருத்தியங்கள் என்கின்றதாகிய சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுகிரகம், படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கின்ற இந்த ஐந்தொழில்களை புரிகின்ற வகையிலே நடைபெறுகின்ற உற்சவத்திலே இந்த தீர்த்தவாரி தீர்த்த உற்சவம் மறைத்தல் என்கின்றதாகிய தொழிலை குறிக்கின்ற வகையிலே அங்கே அஸ்ரதேவரை ஆவாகனம் செய்து அபிஷேகங்கள் செய்து அந்த நீருக்குள்ளே அஸ்ரதேவரோடு மூழ்கி எழுவது சிறந்த தீர்த்த உற்சவம். அங்கே அஷ்டதிப்பாளர்களுக்கும் பூஜைகளெல்லாம் நடைபெற்று சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த தீர்த்தவாரி உற்சவம் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பாக நடைபெறுகின்ற பொழுதிலும் நல்லைக்கந்தனுடைய அந்த தீர்த்த உற்சவம் ஒரு தனித்துவமான சிறப்புகளோடு கூட அமைந்திருப்பது. இன்றைய தினம் அந்த நல்லைக்கந்தனுடைய தீர்த்த உற்சவத்திலே கலந்து இறைவனுடைய அந்த தீர்த்தத்தை அவரவர் சிறசிலே தெளித்து கொள்வதும், அதிலே தீர்த்தமாடக்கூடியவர்கள் தீர்த்தமாடுவதும் இறைவனுடைய அருளை எல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற இந்த உற்சவத்திலே நேரிலே சென்று பார்த்து இறையருளை பெறுகின்றவர்களுக்கும், அவ்வாறு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த டான் குழுமத்தினர் ஓம் தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக ஒளிபரப்பாகின்ற இந்த தீர்த்த உற்சவத்திலும் கலந்து இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இறைவனை நாங்கள் நோக்கும் பொழுது இறைவன் எங்களுக்கு என்ன செய்வார், என்ன செய்கின்றார், அவர் எப்பொழுதும் நாங்கள் கேட்பதையெல்லாம் தர வேண்டும், எங்களுடைய வாழ்விலே இந்த இறைவன் புதுமைகள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். இறைவனை மன்றாடினால் எங்களுக்கு புதுமைகள் கிடைக்கும் என்று நம்புவது நல்லது, தேவையானது. ஆனால் புதுமைகள் செய்தால்தான் இந்த இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோம் என்பதனால் நாங்கள் கோவில் விட்டு கோவில் செல்லுகின்றோம். புனிதர்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலே இருக்கின்ற புனிதர்களை மன்றாடுவதற்காக, அவர்களிடம் மன்றாடுவதற்காக செல்கின்றோம். புதுமைகள் கிடைக்க வேண்டும், புதுமைகள் செய்ய வேண்டும். இந்த புதுமைகளை பார்த்துத்தான் நான் இறைவனை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்று நிச்சயிக்கின்றோம். ஆனால் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு, இறைவனை நம்புகின்றவர்களுக்கு, அவர்களுடைய வாழ்வில் இடம்பெறுகின்ற நிகழ்வுகள் அனைத்துமே புதுமைகள் தான். அவர்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே இறைவனால் எங்களிடம் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம். ஒருவர் எனக்கு உதவி செய்யலாம், இன்னும் ஒருவர் என்னுடைய உதவியை வேண்டி நிற்கலாம். எல்லோருமே இறை நம்பிக்கை என்னுடைய பார்வையிலே இறைவன் எங்களுக்கு தருகின்ற அவருடைய பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டார்கள், ஒரு அடையாளம் எங்களுக்கு செய்து காட்டும், அப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை நம்பலாம் என்று சொல்லி. அடையாளத்தை கண்டு, அந்த அடையாளத்திலே இனம் கண்டு, அடுத்த மனிதர்கள் யார் என்று நாங்கள், அவர்களுடைய சொல்லும் செயலும் எங்களுக்கு அடையாளங்களாக செய்திகளாக வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதும் நம்புவதும் சாதாரணமானவை. ஆனால் இறைவனை பொறுத்தளவிலே இறைவன் எங்களுக்கு பல அடையாளங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இந்த இயற்கை எல்லாமே அடையாளங்கள். நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் எல்லோருமே அடையாளங்கள். எங்களுடைய வாழ்விலே இடம்பெறுகிற நிகழ்வுகள் எல்லாமே அடையாளங்கள். இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார். இந்த இறைவன் எங்களை அன்பு செய்கின்றார் என்பதற்காக இறைவன் பல அடையாளங்கள் ஊடாக அந்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார், பகிர்ந்து கொள்கின்றார். இப்படி எங்களுடைய வாழ்வை நாங்கள் இறைவன் மீது எங்களுக்கு இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பார்க்கின்ற பொழுது, அந்த விசுவாச கண்ணோட்டத்தோடு அனைத்தையும் பார்க்கின்ற பொழுது, அனைத்துமே ஆண்டவருடைய செயல் என்பதை நாங்கள் இனம் கண்டுகொள்வோம். எங்களுடைய மனங்கள் எப்பொழுதும் பேதலித்து போய் சஞ்சலமடைந்து அவை குழம்பிய நிலையிலே, அமைதி இழந்த நிலையிலே இருப்பதற்கு அடிப்படை காரணம் நாங்கள் இறைவனை நம்பாதது. அந்த தெய்வம் எங்களுடைய தெய்வம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, உள்ளத்தின் ஆழத்திலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இறைவன் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையிலே நாங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் அப்பொழுது நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வோம் என்பதல்ல. நாங்கள் உம்மை ஏற்றுக்கொள்வதனாலே நாங்கள் காண்கின்ற அடையாளங்கள் யாவும் ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற நம்பிக்கையின் பிரதிபலிப்புகளாகவே இருக்கும். அந்த இறைவன் எங்களை அன்பு செய்வதனால்தான் சில வேளைகளிலே சில புனிதர்கள் தங்களுடைய அனுபவத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய துன்பம் கூட இறைவன் தங்களை அன்பு செய்வதனாலே தருகின்ற அந்த துன்பம் என்று கூட அவர்கள் சொல்லுவார்கள். அனைத்தும் இறைவனுடைய கரங்களில் இருந்துதான் வருகின்றன. அப்படி நாங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, எங்களுடைய சோம்பல்தனத்தினாலே, எங்களுடைய பிழைகளினாலே, எங்களுடைய தவறுகளினாலே, நாங்கள் செய்கின்ற குற்றங்களினாலே வருகின்ற குழப்பம் அல்ல. மாறாக அனைத்தும் இறைவன் எங்களுக்கு தருகின்ற
அவருடைய அளவில்லாத அன்பினுடைய வெளிப்பாடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மனம் எப்பொழுதும் அமைதியாக குழப்பம் இல்லாமல் நங்கூரமிட்ட இடப்பட்ட கப்பல் போன்று அது எந்த காற்றுக்கும் புயலுக்கும் அது அசைபுறாத அது மிகவுமே பாதுகாப்பாக இருக்கின்ற கப்பலை போன்று எங்களுடைய வாழ்க்கை இருக்கும். எனவே ஆண்டவரிடம் எங்களுடைய நம்பிக்கையை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டு இந்த இறைவனுடைய பாதார விந்தத்திலே ஆண்டவருடைய கரங்களிலிருந்து எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கின்றன அந்த நம்பிக்கையிலே வளர்வதற்கு இந்த நாளிலே நாங்கள் இறைவனை இன்னும் அதிகமாக நம்புவோமாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்திய நீதி கொள்கை, நேர்மை கொள்கை என்பதை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக அறிமுகம் செய்யப்பட்ட காலத்திலிருந்து மரணிக்கின்ற வரைக்கும் நீதிநெறி தவறாமல் நேர்மை என்றால் என்ன என்பதை மனித சமூகத்திற்கு தனது நடவடிக்கைகளினூடாக உணர்த்தக்கூடிய பக்குவமிக்க ஒரு தலைவராக இந்த மண்ணில் வாழ்ந்து காட்டினார்கள். நீதி நேர்மையை நிலைநாட்டுவதில் இஸ்லாமிய மார்க்கம் முன்னணியில் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பர் வெள்ளையர்களுக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் கிடையாது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு கிடையாது. பணக்காரன் ஏழை என்ற வேற்றுமைகள் இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் இருக்க முடியாது என்பதைத்தான் இந்த தீனுல் இஸ்லாம் தனது சட்டதிட்டங்களின் ஊடாக மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஒரு மனிதன் குற்றமிழைத்து விட்டால் அந்த மனிதன் எந்த நிலையில் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியோடு வாழக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட உயர்நிலையில் வைத்து மதிக்கப்படுகின்ற மனிதனாக இருந்தாலும் சரி, குற்றவாளியை குற்றவியல் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்த வேண்டும் என்பதில் இஸ்லாம் ஒரு தெளிவான கோட்பாட்டோடு இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதனை உணர்த்தும் முகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மிகச்சிறந்த உயர்த்தி மதிக்கப்பட்ட ஒரு குடும்பமாகிய மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற ஒரு பெண்மணி திருடிய சம்பவம் அரங்கேறுகின்றது. இந்த வழக்கு நபிகளாருடைய விசாரணை மன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டு நபி அவர்கள் அதை விசாரிக்கின்றார்கள். அந்த விசாரணையின் பின்னணியில் ஃபாத்திமா என்ற பெண்மணி குற்றவாளி என்பது நிரூபிக்கப்படுகின்றது. எனவே இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் ஒரு மனிதன் திருடிய நிகழ்வு உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் திருடியவனுடைய கரம் துண்டிக்கப்பட வேண்டும், அவனுக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் குற்றவியல் சட்டமாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பெண்மணிக்கு கரச்சேதம் செய்யப்பட வேண்டும், வலது கை மணிக்கட்டோடு துண்டிக்கப்பட வேண்டும் என்ற அந்த சட்டம் பிரகடனப்படுத்தப்படுகின்றது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு நபித்தோழராகிய உசாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து பேரம் பேசுகின்றார்கள். நபிகளாரிடத்திலே வந்து, அல்லாவின் தூதரே, இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு உயர் குலத்து பெண்மணி, எல்லோரும் மதிக்கக்கூடிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, எனவே அந்த பெண்ணுக்குரிய தண்டனையை எல்லோருக்கும் கொடுப்பதை போன்று நீங்கள் கொடுத்தால் குடும்ப மரியாதை குடும்ப மானம் இல்லாமல் போய்விடும், அதனால் தண்டனையை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாமே என்று நபிகளாருக்கு ஆலோசனை சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மக்கள் மன்றத்திற்கு வந்து நபி அவர்கள் மக்களை பார்த்து பேசுகின்றார்கள். மக்களே, என்னுடைய மகள் ஃபாத்திமா திருடியிருந்தாலும் அந்த மகளுடைய கரத்தையும் துண்டிப்பதில் பின்மிக்கக்கூடியவனாக இந்த முகம்மது இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மஹ்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா என்ற பெண்மணி திருடியிருக்கின்றார்கள்,
எனவே அவர்களுக்கு தண்டனை இப்பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றது, நிச்சயிக்கப்படுகின்றது. எனவே அந்த தண்டனையில் என்னிடத்தில் யாரும் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது. இஸ்லாம் எவராக இருந்தாலும் குற்றம் செய்தால் அந்த குற்றவியல் தண்டனைக்கு முன்னால் சமனாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோட்பாட்டை சொல்லக்கூடிய மார்க்கம், அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்வதற்காகத்தான் அல்லாஹ்வினால் இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். எனவே அந்த விடயத்தில் யாரும் என்னிடத்தில் வந்து சிபாரிசு செய்யக்கூடாது, சட்டத்தில் சலுகை கேட்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக மனித சமூகத்திற்கு உணர்த்தினார்கள். ஏன்? அல் குர்ஆன் கூட அந்த கோட்பாட்டை மிக தெளிவாக சொல்லுகின்றது. எப்படி? வலா யஜ்ரிமன்னக்கும் சனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு இஅதிலு ஹுவ அக்ரபு லித்தக்வா. ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோதம், அவர்களுக்கு மத்தியில் நீதியாக நேர்மையாக நடப்பதை விட்டும் உங்களை தடுக்கக்கூடாது. நீங்கள் நீதியாக நடவுங்கள், அதுதான் இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்ற கோட்பாட்டை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த உயர் குலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனைக்கு முன்னால் சட்டத்திற்கு முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கோட்பாட்டை எங்களுக்கு சொல்லுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சஹாபாக்களுக்கு, நபி அவர்களுடைய தோழர்களுக்கு முஸ்லீம் அல்லாதவர்களோடு சர்ச்சைகள் ஏற்பட்டு விசாரிக்கப்பட்டு முஸ்லீம் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த முஸ்லிமுக்கு கூட இஸ்லாம் தண்டனைகளை கொடுக்கின்றது. அந்த நேரத்தில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதன் என்ற அந்த வேறுபாட்டை இஸ்லாம் பார்க்காமல் குற்றவாளி எவராக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இறையச்சமுள்ள மனிதனாக இருந்தாலும், அல்லாவை பயந்து நடக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், அவன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த மனிதனுக்குரிய தண்டனையை நிறைவேற்றுவதில் இஸ்லாம் மிக தெளிவான ஒரு கொள்கையோடு இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வேற்றுமைகள் இஸ்லாத்திலே கிடையாது, வேறுபாடுகள் இஸ்லாத்திலே கிடையாது, உயர்குலம் தாழ்குலம் என்ற அந்த வித்தியாசங்கள் இஸ்லாத்திலே கிடையாது, பணக்காரன் ஏழை என்ற வித்தியாசம் கிடையாது, அரபி அஜமி என்ற வேறுபாடு இஸ்லாத்திலே கிடையாது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமனானவர்கள் என்ற அந்த கோட்பாட்டை நபி அவர்கள் மனித சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். இந்த உலகத்திலே இறையச்சத்தோடு அல்லாவை பயந்து நடக்கக்கூடியவர்கள்தான் அல்லாவிடத்திலே சங்கைக்குரியவர்கள், கண்ணியத்திற்குரியவர்கள் என்ற அந்த தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே இந்த உலகத்திலே நீதியையும் நேர்மையையும் சமனாக நிலைநாட்டுவதற்கு வந்த மார்க்கம்தான் தீனுல் இஸ்லாம். அந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வந்த அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே நீதியை நேர்மையை மனித சமூகத்திற்கு மத்தியிலே கட்டியெழுப்பினார்கள். அதன் மூலம் நீதித்துறையின் முன்னோடியாக நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து நீதித்துறையை நேர்மையாக நாங்கள் நிலைநாட்டுவதற்குரிய பக்குவத்தை பெற்று வாழ்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆஹிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.